வணக்கம், வெல்கம் டு வில்வா ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சுண்டைக்காய் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லா காஞ்சதுமே வெந்தயம், 10 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம், இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா 2 தக்காளி பழம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்க விடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா சுண்டைக்காயை சேர்க்கலாம். சுண்டைக்காயை அதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இடிக்கல்லில் நல்லா ஒரு இடி இடிச்சிட்டிங்கன்னா அதோடய விதையெல்லாம் வெளியாயிரும். அதை கழுவி அலசி எடுக்கும்போது விதையெல்லாம் வெளியாயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இந்த குழம்புல இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம தாளித்து சேர்த்துக்க வேண்டியதான். சுண்டைக்காயை நல்லா இந்த எண்ணெயிலே 1-2 நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் சேர்த்துட்டு, வெறும் மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது அத்தனையும் போதும். இதை எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, அதாவது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி இப்போது இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு முத கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்னொன்று, இது கல் சட்டினால் சூடு ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிடும். அதனால் எப்போதுமே அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி, அதாவது குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திட்டமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுமே கல் உப்பு சேர்த்துக்கணும். எப்போதுமே நான் சொல்கிறது தான், கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கல் உப்பு சமையலில் எப்போதுமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுமே ஒரு மூடி போட்டு அப்படியே 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா பக்குவமாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. நல்லெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இது கூட நம்ம 1 துண்டு வெல்லம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணினா 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் நெய் இதெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு நல்லா சூப்பராகவே இருக்கும். இன்னொன்று, சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.